வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் நாம் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய முதல் இரண்டு இயல்களில் வரக்கூடிய இலக்கணப் பகுதிகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தேர்வு நோக்கிலும் பார்க்கவிருக்கிறோம் அடுத்தடுத்த காணொளிகளில் சிறிய இலக்கணமாக இருந்தால் மூன்று இயல்களை இணைத்தும் அல்லது விரிவான இலக்கணமாக இருந்தால் இரண்டு இயல்களை தனியாகவும் ஓரியலை தனியாகவும் ஆக பிரித்து உங்களுக்கு தொடர்ந்து ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான பாடப்பகுதியில் தரப்பட்டிருக்கக்கூடிய இலக்கணங்களை தரவிருக்கிறேன் இந்த பகுதியை நீங்கள் காணும்போது தனியாக ஒரு குறிப்பேட்டில் இதில் வரக்கூடிய செய்திகளையெல்லாம் நீங்கள் குறித்து வைத்து கொண்டால் உங்கள் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்வோமா இயல் ஒன்றில் தரப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் எழுத்துகளின் வகையும் தொகையும் என்ற இலக்கணத்தை தான் இப்போது பார்க்கவிருக்கிறோம் முதலில் வகை என்றால் என்ன தொகை என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்வோம் தமிழ் எழுத்துகளின் வகையை பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழ் எழுத்துகள் நான்கு வகையாக உள்ளன உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர் மெய் ஆயுதம் என தமிழ் எழுத்துக்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் அடுத்ததாக தொகை பற்றி அறியலாம் தொகை என்பது நாம் ஏற்கனவே நான்கு வகையான எழுத்துக்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா இந்த நான்கு வகையுமே ஒவ்வொரு வகையும் எத்தனை எழுத்துக்களை கொண்டது என்பதை தொகையாகும் தொகை என்பது எழுத்துகளின் எண்ணிக்கையாகும் உயிரெழுத்துகள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துகள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துகள் இருநூற்று பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இந்த நான்கு எழுத்துகளின் தொகையையும் கூட்டினால் இருநூற்று நாற்பத்தேழு எழுத்துகள் வரும் அப்போது தமிழில் உள்ள மொத்த எழுத்துகளானது இருநூற்று நாற்பத்தி ஏழு இதுதான் தமிழின் தொகையாகும் தமிழ் எழுத்துக்களுடைய தொகை என்பது இருநூற்று நாற்பத்து ஏழு இப்போ நாம் உயிரெழுத்தை பற்றி பார்க்கலாம் ஏன் இதற்கு உயிரெழுத்து என்று பெயர் வந்தது மொழி இயங்குவதற்கு உயிர் போன்று இந்த எழுத்துகள் செயல்படுவதால் இதற்கு உயிரெழுத்து என்று நாம் பெயரிட்டிருக்கிறோம் இந்த உயிரெழுத்துகள் ஆ முதல் அவ் வரையிலான இந்த பன்னிரண்டு எழுத்துகளுமே நம் உடலுக்குள்ளிருந்து இயல்பாக காற்று வெளிப்படும்போது இந்த எழுத்துகள் பிறக்கின்றன மேலும் வாய் திறத்தல் உதடு குவித்தல் உதடு விரித்தல் போன்ற எளிமையான செயல்கள் மூலமாக இந்த பன்னிரண்டு எழுத்துகளுமே பிறக்கிறது நம்ம உடலுக்குள்ளிருந்து காற்றானது இயல்பாக வெளிவருவதால் காற்றுக்கு உயிர் உயிரென்று இன்னொரு பெயரும் உண்டு அந்த காற்று இயல்பாக வெளிவந்து இந்த எழுத்துகளானது பிறப்பதால் இதனை நாம் உயிரெழுத்து என்று கூறுகிறோம் இப்போது உயிரெழுத்துகள் குறித்து மேலும் சில செய்திகளை தெரிந்து கொள்வோம் அ முதல் அவு வரையிலான பன்னிரெண்டு எழுத்துக்களை உயிரெழுத்துகள் என்று குறிப்பிட்டோம் இந்த பன்னிரெண்டு எழுத்துகளில் அ இ உ ஏ ஓ இந்த ஐந்து எழுத்துக்களை நீங்கள் ஒழித்து பாருங்கள் குறுகி ஒழிப்பதை நீங்கள் உணரலாம் குறுகி என்றால் குறுகிய காலத்தில் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் இந்த ஐந்து எழுத்துகளையும் குரில் என்று நாம் அழைக்க வேண்டும் அடுத்ததாக ஆ ஈ ஏ ஐ ஓ இந்த ஏழு எழுத்துகளையும் ஒழிப்பதை பாருங்கள் இந்த ஏழு எழுத்துகளுமே நீண்டு ஒழிக்கும் அதனால் இவற்றை நெடில் என்று குறிப்பிட வேண்டும் குறுகி ஒழிப்பது குறில் நீண்டு ஒழிப்பது நெடில் இந்த குறிலானது எவ்வளவு காலத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மாத்திரை கால அளவில் ஒழிக்கப்பட வேண்டும் நெடில் எழுத்துகளானது இரண்டு மாத்திரை கால அளவில் ஒழிக்கப்பட வேண்டும் மாத்திரை என்றால் என்ன இது பண்டைய கால அளவாகும் நாம் தற்கால அளவில் குறிப்பிட வேண்டுமென்றால் ஒரு வினாடி என்று கூறலாம் கை சொடுக்கும் நேரம் அல்லது கண் இமைக்கும் நேரத்தை ஒரு மாத்திரை என்று குறிப்பிடலாம் இலக்கண நூல்கள் அவ்வாறுதான் குறிப்பிடுகின்றன நாம் தற்காலத்தில் வேண்டுமானால் ஒரு வினாடி கால அளவு என்று எடுத்துக்கொள்ளலாம் குரில் எழுத்துகளை ஒழிப்பதற்கு ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்துக்களை ஒழிப்பதற்கு இரண்டு மாத்திரை காலளவையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முன்னதாக மெய்யெழுத்துகள் குறித்து அறிந்து கொள்வோம் இக் முதல் இன் வரையிலான பதினெட்டு புள்ளி வைத்த எழுத்துக்களை மெய்யெழுத்துகள் என்று குறிப்பிடுகிறோம் இந்த மெய்யெழுத்துகள் மொழிக்கு உடல்வோன்று செயல்படுகிறது புள்ளி மெய் உடம்பு உடல் இதெல்லாம் மெய்யெழுத்துக்களை குறிக்கக்கூடிய வேறு சில பெயர்களாகும் இந்த பெயர்களையெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இலக்கண நூலார் மெய்யெழுத்துகளை அவை ஒழிக்கும் தன்மைக்கு ஏற்ப மூன்று வகையாக பிரித்துள்ளனர் இக் இச் இட் இத் இப் இர் இந்த ஆறு மெய்களும் வல்லினம் என்ற பிரிவில் அடங்கும் ஏனென்றால் இந்த ஆறு மெய்களையும் நீங்கள் ஒழித்து பார்த்தால் வன்மையான ஓசையை உடையவையாக இது இருப்பதை நீங்கள் உணரலாம் அடுத்ததாக இங்கு இஞ்சு இன்னு இந்த ஆறு எழுத்துகளையும் நீங்கள் ஒழிக்கும்போது இவை மூக்கிலிருந்து மென்மையாக ஒழிப்பதை நீங்கள் உணரலாம் இதன் தன்மையானது மென்மையாக ஒழிப்பதாக இருப்பதால் இவற்றை மெல்லினம் என்ற பிரிவில் கூற வேண்டும் அடுத்ததாக இ இர் இல் யு இல் இல் இந்த ஆறு எழுத்துகளையும் வன்மையாகவும் ஒழிக்காமல் மென்மையாகவும் ஒழிக்காமல் இடைப்பட்ட தன்மையில் ஒழிப்பதால் இவற்றை இடையினம் என்ற பிரிவில் குறிப்பிட வேண்டும் அப்போ மெய்யெழுத்துகள் மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்று பெயர்களுமே அந்த எழுத்துகளை ஒழிக்கக்கூடிய தன்மையினால் ஏற்பட்டவை உயிரெழுத்துகளை குரிலென்றும் நெடிலென்றும் பிரித்தோம் அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவையும் பார்த்தோம் பொறிலுக்கு ஒரு மாத்திரை என்றும் நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அளவு என்றும் பார்த்தோம் இந்த மெய்யெழுத்துக்கு அதாவது வள்ளினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்று வகையான மெய் எழுத்துக்குமே ஒழிக்கக்கூடிய கால அளவென்பது அரை மாத்திரை அளவாகும் நினைவில் கொள்ள வேண்டும் மெய்யெழுத்துகளுக்கு உரிய கால அளவு அரை மாத்திரை அளவாகும் இப்போது நாம் பன்னிரண்டு உயிரெழுத்துகள் பற்றியும் பதினெட்டு மெய்யெழுத்துகள் பற்றியும் விரிவாக தெரிந்து கொண்டோம் இந்த உயிரெழுத்துகள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துகள் பதினெட்டும் மொழி இயங்குவதற்கு அடிப்படையான எழுத்துக்களாகும் இந்த முப்பது எழுத்துகள் இருந்தால் மட்டுமே மொழியானது இயங்க முடியும் அதனால்தான் இந்த முப்பது எழுத்துக்களை முதலெழுத்துகள் என்று குறிப்பிடுகிறோம் முதலெழுத்துகள் என்றால் மொழி இயங்குவதற்கு அடிப்படையான எழுத்துகள் என்று பொருள் அப்போ முதலெழுத்து எத்தனை என்று கேட்டால் முப்பது என்று குறிப்பிடுங்கள் இந்த முப்பது என்ற எண்ணிக்கையானது உயிரெழுத்து பன்னிரெண்டையும் மெய்யெழுத்து பதினெட்டையும் இணைத்த ஓர் தொகையாகும் அடுத்ததாக சார்பழுத்துகள் குறித்து பார்க்கலாம் சார்பெழுத்துகள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகரக் குறுக்கம் ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துகள் பத்து வகைப்படும் ஏன் இதற்கு சார்பெழுத்துகள் என்று கூறுகிறோம் என்றால் இந்த பத்து வகை எழுத்துக்களுமே தனித்து இயங்க முடியாது இவை முதல் எழுத்துகள் அதாவது உயிர் பன்னிரெண்டு மெய் பதினெட்டு என்று கூறினேன் இல்லையா அந்த முப்பது முதலெழுத்துக்களை சார்ந்தே இயங்குவதால் இதனை நாம் சார்பெழுத்துகள் என்று கூறுகிறோம் இந்த பத்து வகையான சார்பெழுத்துகளில் ஆறாம் வகுப்பை பொறுத்த மட்டிலும் உயிர்மெய் ஆயுதம் என்ற இரண்டு சார்பெழுத்துக்களை பற்றி மட்டுமே நாம் விளக்கமாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு செல்லும்போது இந்த பத்து வகை சார்பழுத்துகளையும் நாம் விளக்கமாக தெரிந்து கொள்வோம் இப்போது உயிர்மை ஆயுதம் என்ற இரண்டு சார்பழுத்துகள் குறித்து விளக்கமாக தெரிந்து கொள்வோம் உயிர்மெய் குறித்து இப்போது பார்க்கலாம் உயிர் மெய் என்பது ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் இணைந்து உருவாகக்கூடிய எழுத்தையே உயிர்மெய் என்று குறிப்பிடுகிறோம் திரையை கவனியுங்கள் இக் கூட்டல் அ இந்த இரண்டு எழுத்தையும் இணைத்து ஒழித்து பாருங்கள் க என்ற எழுத்தானது தோன்றும் அப்போ ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் இணைந்து உருவாவதே உயிர்மெய் எழுத்தாகும் இப்போ உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம் இதற்கு மெய் உயிர் என்று தானே பெயர் வைக்க வேண்டும் பிறகு ஏன் உயிர்மெய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் முதலில் மெய் தானே வருகிறது அடுத்துதானே உயிர் வருகிறது என நீங்கள் கேட்கலாம் இந்த இரண்டு எழுத்துக்களில் ஒன்று உயிர் இன்னொன்று உடல் இப்படி இருக்கும்போது உயிரெழுத்துகளின் சிறப்பு கருதியே உயிர் என்பதை முதலாவதாகவும் மெய் என்பதை இரண்டாவதாகவும் வைத்து உயிர்மெய் எழுத்துக்கள் என்று குறிப்பிடுகிறோம் இந்த உயிர்மெய் எழுத்துக்களை பொறுத்த மட்டிலும் இந்த இரண்டு எழுத்துகள் இணையும் போது அது மெய்யின் வடிவத்தை பெறுகிறது அதாவது இக் கூட்டல் அ இந்த இரண்டு எழுத்துகள் இணைகிறது இதில் கிடைக்கக்கூடிய க என்ற எழுத்தானது மெய்யிக்குரிய வடிவத்தை பெறுகிறது அதே நேரம் இந்த எழுத்தானது உயிருக்குரிய மாத்திரை அளவை பெறுகிறது மெய்யின் வடிவத்தை பெறும் உயிரின் மாத்திரை அளவை பெறும் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் இக் கூட்டல் அ என்ற இரண்டு எழுத்துகளின் இணைப்பால் கிடைக்கக்கூடிய க என்பது மெய்யிகூரிய வடிவத்தையும் உயிருக்குரிய ஒரு மாத்திரை கால அளவையும் பெற்றிருக்கும் ஒவ்வொரு மெய்யெழுத்தும் பன்னிரெண்டு உயிரெழுத்தோடு இணைந்து பன்னிரெண்டு எழுத்தை ஒரு மெய் தோற்றுவிக்கும் அதாவது இக் என்ற ஒரு மெய்யெழுத்தானது அ ஆ இ ஓ ஏஐ ஓ இந்த பன்னிரெண்டு உயிர்களோடு கூடி க கி கு கு கெ கே கை கொ கௌ என்ற பன்னிரெண்டு உயிர்மைகளை தோற்றுவிக்கும் அப்போது ஒரு மெய்யெழுத்து பன்னிரெண்டு உயிர்மைகளை தோற்றுவிக்கிறது எனில் பதினெட்டு மெய்யெழுத்துகள் பன்னிரெண்டு உயிர்களோடு கூடினால் பதினெட்டு பெருக்கல் பன்னிரெண்டு இருநூற்று பதினாறு என்ற எண்ணிக்கையானது கிடைக்கும் அதனால்தான் உயிர்மை எழுத்துகளின் எண்ணிக்கை இருநூற்று பதினாறாக இருக்கிறது நாம் உயிரெழுத்துகள் குறித்து படிக்கும்போது இ உ ஏ இந்த ஐந்தையும் குறில் என்று குறிப்பிட்டோம் இல்லையா அதாவது உயிர் உயிர்குறில் உயிரெழுத்துக்களில் குரில் எழுத்துக்களாக இந்த ஐந்தையும் குறிப்பிட்டோம் இந்த ஐந்து உயிர்குறிலோடு பதினெட்டு மெய்களும் இணையும் போது கிடைக்கக்கூடியவை உயிர்மெய் குறிலாகும் அப்போது உயிர்மை குரில் எத்தனை ஐந்து உயிர் பெருக்கல் பதினெட்டு மெய் இந்த இரண்டையும் பெருக்கி பாருங்கள் தொண்ணூறு என்ற எண்ணிக்கை வரும் உயிர்மெய் குறிலின் எண்ணிக்கை தொண்ணூறு அதுபோல் உயிர் நெடில் என ஏழு எழுத்துக்களை பார்த்தோம் ஆ ஈ ஏ ஐ ஓ ஔ என்ற ஏழு எழுத்துக்களை உயிர் நெடில் என்று பார்த்தோம் இந்த ஏழு உயிர் நெடில் எழுத்துகளோடு பதினெட்டு மெய்களும் இணைந்து நூற்று இருபத்தாறு உயிர் நெடில் எழுத்துக்களை தோற்றுவிக்கிறது அதாவது ஏழு பெருக்கல் பதினெட்டு இந்த இரண்டையும் பெருக்கி பார்த்தால் நூற்று இருபத்தாறு எழுத்துக்களானது வரும் அப்போது உயிர்மை குறில் எண்ணிக்கை தொண்ணூறு உயிர்மை நெடில் எண்ணிக்கை நூற்று இருபத்து ஆறு இந்த இரண்டையும் கூட்டி பார்த்தால் இருநூற்று பதினாறு என்று வரும் ஏனென்றால் உயிர்மை எழுத்துகளின் மொத்த எண்ணிக்கையானது இருநூற்று பதினாறு இதனுடைய பிரிவுதான் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என்பதாகும் இந்த உயிர்மை எழுத்துகள் எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கப்பட வேண்டுமெனில் உயிர்மை குறில் ஒரு மாத்திரை அளவிலும் உயிர்மை நெடில் இரண்டு மாத்திரை அளவிலும் ஒழிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் உயிர்மை குறிலாக இருந்தாலும் சரி உயிர்மை நெடிலாக இருந்தாலும் சரி உயிரின் மாத்திரை அளவையே பெறும் என்று உங்களுக்கு கூறியிருக்கிறேன் மெய்யின் மாத்திரை இடம்பெறாது மெய்யின் வடிவம் மட்டுமே இடம்பெறும் ஆனால் மாத்திரை அளவென்பது உயிருக்கு உரிய அளவு எவ்வளவோ அதே அளவுதான் உயிர்மெய் எழுத்துகளுக்கும் அடுத்ததாக நாம் ஆயுதம் குறித்து விளக்கமாக பார்க்கவிருக்கிறோம் ஆயுதம் என்பது மூன்று புள்ளிகளால் ஆன ஓர் எழுத்தாகும் இது ஒரு வேறுபட்ட எழுத்து உயிரெழுத்தோடும் சேராது மெய்யெழுத்தோடும் சேராது தனித்து நிற்பதால் இதற்கு தனிநிலை என்றொரு பெயரும் உண்டு ஆயுதத்திற்கு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் உண்டு இந்த நான்கு பெயர்களுள் ஒன்று தேர்விலே கேட்கப்படலாம் ஏன் இதற்கு ஆயுத எழுத்து என்ற பெயர் வந்தது இந்த மூன்று புள்ளிகளும் போரிலே பயன்படுத்தப்படும் கேடயத்தின் மேலுள்ள மூன்று குமிழ்களைப் போன்று காணப்படுவதால் இதற்கு ஆயுத எழுத்து என்ற பெயரானது வந்தது சரி இந்த ஆயுத எழுத்தானது சொல்லில் எவ்வாறு இடம்பெறும் ஆயுத எழுத்து ஒரு சொல்லுக்கு முதலில் வராது இறுதியிலும் வராது இந்த ஆயுத எழுத்தானது இடையில் மட்டுமே வரும் முதல் எழுத்தாக ஒரு உயிரெழுத்தையும் இறுதி எழுத்தாக ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்ட சொல்லில் இடையில் மட்டுமே இந்த ஆயுத எழுத்தானது இடம்பெறும் திரையை கவனியுங்கள் அஃது இதில் பாருங்கள் முதலெழுத்து அ என்ற உயிரெழுத்து இறுதி எழுத்து து என்ற வல்லின உயிர்மை எழுத்து இடையிலே ஆயுதமானது இடம்பெற்றுள்ளது இத்தகைய வடிவத்திலேயே ஆயுதமானது இடம்பெறும் அஃது இஃது எஃகு இந்த சொற்களிலெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதல் எழுத்தானது உயிராகவும் இறுதி எழுத்தானது ஒரு வல்லின உயிர்மையாகவும் இருக்கும் ஆயுத எழுத்துக்கு உரிய மாத்திரை அளவை இப்போது பார்ப்போம் ஆயுத எழுத்தும் மெய் போன்றே அரை மாத்திரை கால அளவிலேயே ஒழிக்கப்பட வேண்டும் இந்த காணொளியில் ஆறாம் வகுப்பில் தரப்பட்டிருக்கக்கூடிய சார்பெழுத்துகளின் இரண்டு வகைகள் குறித்து பார்த்தோம் மீதி இருக்கக்கூடிய எட்டு வகைகள் குறித்து மேல் வகுப்புகளில் கற்பிக்கும் இலக்கணத்தில் நான் விளக்கமாக உங்களுக்கு கற்பிக்கிறேன்